இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி லேப் அப்பாரட்டஸ், அதாவது கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிற நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டெஸ்ட் டியூப். டெஸ்ட் டியூபை நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணோம். அங்கே அதில் தான் நம்ம கெமிக்கல்ஸ்லாம் சேகரித்து வச்சுருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டில் இருக்கிறது ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், ஆர்பிஎஃப். இது வந்து டெஸ்ட் டியூப் மாதிரி, ஆனால் கீழே ரவுண்டாக இருக்கும். இதில் வந்து இதுலேயும் நம்ம கெமிக்கல்ஸ் தான் வச்சுருப்போம். இது கீழே ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருக்கும், நிற்க வைக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் பாட்டம் ஃப்ளாஸ்க், எஃபிஎஃப். இது ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் மாதிரியே, ஆனால் கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். இது கீழே நிறுத்த வைக்க முடியும். ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை எடுத்து இதில் கெமிக்கலை மாற்றுவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது கோனிக்கல் ஃப்ளாஸ்க். கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் கெமிக்கல்ஸ் ஆட் வச்சுருப்போம். இது வந்து ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், ஆர்பிஎஃப், எஃபிஎஃப் மாதிரி இது கோனாக இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது பீக்கர். பீக்கரும் பீக்கரில் நிறையா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், நமக்கு எவ்வளோ வேணுமோ அது கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் டெஸ்ட் டியூப் மாதிரி தான் ஹோல்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது டெஸ்ட் டியூப் ஹோல்டர். இது வந்து டெஸ்ட் டியூபை ஹோல்ட் பண்ணிக்கோ. நம்ம எதாவது கெமிக்கலை உள்ளே வச்சுட்டு இதில் வச்சுக்கலாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது யூஸ் ஆகலைனா அது திருப்பி கவுத்து அந்த டியூப்பில் வைக்கலாம். இது நெக்ஸ்ட் இருக்கிறது பிப்பட். பிப்பட்னா பிப்பட் வச்சு தான் நம்ம வந்து வாயால் இழுப்போம். அது கெமிக்கல் உள்ளே போவோம். உள்ளே போனோடனே நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னொன்னோட இடத்துக்கு போய் அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பியூரட். பியூரட் என்ன பண்ணோன்னா அது கெமிக்கலை இழுத்து அதோட மெஷர்மெண்ட்டை சொல்லும். நெக்ஸ்ட் இருக்கிறது பியூரட் ஸ்டாண்ட். பியூரட் ஸ்டாண்ட் வந்து பியூரட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது, அதிலேருந்து கெமிக்கல்ஸை பியூரட் மேலே எடுக்குது, எடுத்து மெஷர்மெண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் இருக்கிறது புன்சன் பர்னர். புன்சன் பர்னர் நம்மளுக்கு எதில் ஹெல்ப் பண்ணோம்னா அது ஃபயரை எடுத்துகிட்டு வரும். ஃபயர் வந்து நிறையா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வேணுமான்னு கேளுங்க.